ஹாய் ஹலோ வெல்கம் டியூட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிக்ஸ்டர் மூவிஸ் சேனல்

ஒரு லிஸ்டா ரெடி பண்ணி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு தனி பேவரெட் இருக்கும் நிறைய புல் ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்துருப்பீங்க உங்களோட ஃபேவரட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு டாப் எய்ட் டாப் நைன் கூட சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பட் நான் டாப் ஃபைன் மட்டும் எடுத்திருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம புல் சோலோவாக எந்த வில்லனை போய் எதிர்க்கிறாரு சோலோவாக சண்டை போடுறத மட்டும் தான் இந்த லிஸ்ட்டில் நான் சேர்த்திருக்கேன் நம்ம டெட்பூல் எக்ஸ் மென் ஃபோர்ஸோடு போய் சண்டை போடுறது நிறைய சீக்வன்ஸும் படத்தில் இருக்கு பட் அதை மட்டும் ஒதுக்க தள்ளிட்டேன் பிகாஸ் அது டீம் ஆஃப் ஃபைட் மாதிரி இருக்கும் நம்ம புல் சோலோவாக கூட சண்டை போட்டிருக்காரோ அப்படி தான் இந்த லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ சோலோவான லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சத மறக்காம கேல கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக டிஃபர் ஆகும் ஸோ டாப் ஒன் பொசனில் இருக்கிறது கூட உங்களுக்கு டாப் ஃபைவ் இருக்கலாம் சோ கமெண்ட்ல சொல்லிடுங்க இது என்னோட தனிப்பட்ட ஃபேவரட் தான் ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நான் ஃபிஃப்த் பொசிஷன்ல டெட்புல் வர்சஸ் கேங்ஸ்டர் அதாவது டெட்புல் டூ படத்துல வர ஃபர்ஸ்ட் சீன் அந்த ஃபைட் தான் வச்சிருக்கேன் சோ நம்ம டெட்புல் ஒன் படத்தை பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டெட்பூல் மறுபடியும் பாக்குறோம் ஸோ அந்த சாம் கொஞ்சம் கூட கம்மியாகாம அதே சாமோட செமையா சண்டை போடுவார் சோ அந்த ஹியூமராக இருக்கட்டும் நிறைய சீக்வன்ஸ் அவர் ஃபண்ணா நிறைய விஷயம் பண்ணிட்டே இருப்பார் அதெல்லாம் உண்மையில ரசிங் போட்டிருக்கும் அண்ட் குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த ஃபைட்ல அந்த சைனீஸ் காய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி பாத்ரூம் பாத்ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்கும் அதில் போட்டு பயங்கரமாக அடிப்பார் ஸோ அது ஒன் ஷாட் மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸை மட்டும் அது உண்மையிலேயே செம்மையாக இருக்கும் வெறும் ஸ்வாடை வச்சு எல்லாரையுமே பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருப்பாரு அந்த சீன்லாம் செம்மையாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சீனில் நம்ம ஆர்டி ஜேவை இன்டெரக்டாக கலாய்ச்சிருப்பாரு அதாவது எம்சியூக்குள்ள இருக்க ஆர்டி ஜேவை அதாவது இவர் அயன்மேனோட டூப்னு சொல்லிட்டு எம்சியூக்குள்ள வரதுக்கு முன்னாடியே செம்மையாக கலாய்ச்சிருப்பாரு ஸோ இப்போ எம்சியூக்குள்ள வேற வந்துட்டார் இன்னும் என்னென்ன பண்ண போறாருன்னு தெரியல உண்மையிலேயே அந்த டெட்பூல் டூவில் வர அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் சீக்வென்ஸ் செம்மையாக இருக்கும் சிங்கிளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அவர் பயங்கரமா போட்டு தள்ளுவார் அந்த ஃபைட் எனக்கு ரொம்பவே பிடிச்சது சோ அதனால தான் டாப் ஃபைவ்ல வச்சிருக்கேன் சோ இப்போ டாப் ஃபோர் பொசினில் டெட் புல் அண்ட் உல்வரின் ஃபைட் ஸீக்வென்ஸ் எனந்த டெட் டெட்புன்னு உவரின் அந்த படனுமே வரலையே அப்படின்னு கேட்பீங்க பட் ட்ரெய்லர் பார்த்தீங்களா ஸோ இப்போ ரிலீஸ் ஆன செகண்ட் ட்ரெயலரை சொல்கிறேன் அதில் நம்ம புல் அண்ட் உள்வரின் சண்டை போகிற சீக்வன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதெல்லாம் ஃபேரே கிடையாது இது எப்படி நீங்கள் லிஸ்ட்டில் சேர்ப்பீங்க இன்னும் படமே ரிலீஸ் ஆகலை ஒருவேளை அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரெண்டே ரெண்டு சீக்வன்ஸ் சொல்கிறேன் அந்த ரெண்டு சீக்வன்ஸை பார்த்துட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நம்ம உள்வரின் க்ளாஸை வச்சு நம்ம டெட்புட் கபடி கேள்வி குத்துவார் அதுக்கப்புறம் நம்ம டெட்புல் இடுப்பில் உள்வரினோட இடுப்பில் பயங்கரமாக சொல்லுவார் ஸோ இந்த ரெண்டு சீனை பார்க்கும்போது எனக்கு செம்மையாக தெரியுது இந்த ஃபைட் சீக்கன்ஸ் உண்மையிலேயே நின்று பேசுன்னு சொல்லிட்டு ஏன் ஃபியூச்சரில் நம்ம லிஸ்ட்டில் இந்த ஃபைட் சீக்கன்ஸை நம்ம முதல்ல கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உண்மையிலே சொல்ல போனோம்னா பயங்கரமாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரைலரில் நம்ம டெட் புல் அண்ட் உள்வரையும் சண்டை போடும் போதெல்லாம் அவங்க எப்படா சண்டை போடுற சீக்வன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ படத்தில் எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட சண்டை போடுவாங்க அதுக்கான சின்ன டீஸ் அந்த ட்ரெய்லரில் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் சொல்கிறேன் அதனால தான் இப்போதிக்கி டாப் ஃபோரில் வச்சுருக்கேன் சப்போஸ் அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டக்கப்புறம் அந்த சீன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஃபியூச்சரில் டாப் ஒன் கூட வர வாய்ப்பு இருக்குது ஸோ எனக்கு அந்த சீக்வன்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால தான் டாப் ஃபோரில் வச்சிருக்கேன் உங்களுக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டாப் ஃபோர் பொசிஷனில் டெட் புல் அண்ட் உள்வரின் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் அதை வச்சுருக்கேன் பண்ணுறேன் இப்போ டாப் த்ரீல பார்க்கும்போது வேர் இஸ் ஃப்ரான்சிஸ் டெட்பூல் ஒன் படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம டெட்பூல் இருக்கார்ல இந்த மாதிரி ஃப்ரான்சிஸ் தான் இந்த மாதிரி மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரான்சிஸ் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தரையாக கொண்டு தேடிட்டு இருக்காரு ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா முதல் தடவையாக அவர் டெட்பூலாக மாறாரு அதாவது எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டு ஃப்ரான்சிஸ் எங்கே இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு ஸோ அப்படி கொலை பண்ண பண்ண பார்த்திங்கன்னா அவரோட அந்த ஷர்ட் இருக்குல்ல அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரத்தக்காரம் வந்துட்டே இருக்கும் ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி லாண்ட்ரியில் இருக்க ஒரு பாட்டி ரத்தக்காரை போகிறதுக்கு இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம எதுக்கு ரத்தக்காரை போக வைக்கணும் நம்ம ட்ரெஸ்ஸே

ஸோ ஒரு சீனில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னை கொண்டாடாதீங்கன்னு சொல்லுவோம் ஐயோ பொண்ணுங்களை எதுவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நெத்தி போட்டில் சுட்டு சாப்பிடுப்பார் யாராக இருந்தால் எனக்கு நான் எனக்கு ஃப்ரான்சிஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் ஸோ ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பேடாஸான ஹீரோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இந்த ஃபைட் சீக்வன்ஸை காமிச்சிருப்பாங்க எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒன்று அதனால் தான் தான் இந்த டாப் த்ரீ பொசிஷனில் வச்சிருக்கேன் அண்ட் டாப் டூ பொசிஷனில் பார்த்திங்கன்னா டெட் புல் வர்சஸ் கேபிள் ஃப்ரம் டெட்பூல் டூ ஸோ கேபிளாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினாக வந்து செமையாக தெரிய விட்டுருப்பாரு நம்ம டெட்பூலுக்கே ஈக்குவலாக டஃப் கொடுத்துருப்பாரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம டெட்புல் தோக்குற மாதிரி தான் அந்த ஃபைட்டே போயிருக்கோம் பயங்கரமாக டஃப் கொடுத்துருப்பாரு நம்ம கேபிள் ஸோ இவெல்லாம் என்ன சப்பமேட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லி தான் டெட்பூல் நம்ம கேபிள் அடிக்கிற மாதிரி வந்திருப்பாரு பட் நம்ம கேபிளோட ஃபைட் சீக்வென்ஸை பார்த்துட்டு அவரே மிரண்டுருப்பாரு அண்ட் ஐக்கானிக்கான அந்த சீன் நம்ம கேபிள் நம்ம டெட்பூலை பார்த்து சுடும் போது அந்த ஸ்வாடை வச்சு அந்த புல்லட்டை பெட்டர் சீக்வன்ஸ் உண்மையிலே அது நிறைய நீங்கள் வாட்ஸ்அப் சீட்லேயே பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஐக்கானிக்கான சீன் அந்த ஃபைட்டில் தான் நடந்திருக்கும் இருக்கும் எனக்கு ரொம்ப அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஸோ எக்ஸ்போஸோட பார்த்திங்கன்னா வருவார் வந்துட்டு ஒரு ஒருத்தங்களாம் காலி ஆகிடுவாங்க கடைசியாக நம்ம கேபில் இவர் மட்டும் தான் போய் சோலோவாக டிஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் என்ன ஒரு சின்ன நெகட்டிவ்னு பார்த்திங்கன்னா இதில் வின்னர் யாருன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது பிகாஸ் அதுக்குள்ளே ஜெகன்நட் உள்ள வந்து ஆட்டத்தை கழிச்சிருப்பாரு ஸோ ஜெகன்நட் மட்டும் உள்ளே வராமல் இருந்தால் யார் வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கலாம் ஸோ டெட் புல் வின் பண்ணியிருப்பாரா இல்லை கேபிள் வின் பண்ணியிருப்பாரா சொல்லிட்டு கிட்டத்தட்ட கேபிளும் ஒரு நல்ல கேரக்டர் தான் ஸோ அதனால் வின்னர் யாருன்னு காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஜெகன்நட் சீக்வன்ஸை உள்ள சொருவி எழுதியிருக்காங்க அது நல்லாவே தெரியுது பட் வின்னர் யார் தெரிஞ்சிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஸோ அது மட்டும் ஒரு சின்ன நெகட்டிவாக பட்டுச்சு பட் உண்மையிலே ஒரு பெஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ்னா அது டெட் பூல் வர்சஸ் கேபிள் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் தான் இந்த ஃபைட்டை நம்பர் ஒன்னுக்கு நான் கொண்டு போகாத காரணம் என்னன்னா வின்னர் யாருன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்க மாட்டாங்க ட்ராவில் முடிச்சிருப்பாங்க ஸோ அது மட்டும் தான் பட் உண்மையிலே ஒரு பெஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ் அண்ட் ஃபைனலாக நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்க ஃபைட் அந்த டெட் பிரிட்ஜ் ஃபைட் தான் ஸோ இப்போ தான் நம்ம டெட் முதல் முதல்ல பார்க்குறோம் ஸோ டெட் பூலை பற்றி ஐடியாவே கிடையாது எனக்கு ஸோ காமிக்ஸில் டெட் பூல் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு கூட தெரியாது ஸோ டெட் அண்ட் ஸ்பைடர் மன் ஒன்னா சண்டை போடுற மாதிரி அனிமேஷன் ஷோஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன் அல்டிமேட் ஸ்பேட்டர் மாரிலாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் ஸோ அப்படி தான் எனக்கு டெட்புல தெரியும் ஸோ டெட் புலுக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் படம் வரப்போது அப்படின்னு தெரிஞ்சோடனே அந்த படத்தை நான் நார்மலாக தான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் வீட்டில் தான் பார்த்தேன் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா டெட்புல் இந்த மாதிரி ஸ்கெச் வரைஞ்சிக்கிட்டு நம்மக்கிட்ட ஃபோர்த் வால் பிரேக் பண்ணி பேசுகிற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் எனக்கு ஸோ ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தடவை நம்மளுக்கு டெட்புல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க காமிக்ஸ் படித்த ஆடியன்ஸே சரி அந்த ஜென்ரல் ஆடியன்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி அந்த டெட்புல் ஃபைட் சீக்வன்ஸாக பயங்கரமா கொரியோகிரஃப் பண்ணியிருப்பாங்க ஸோ உண்மையிலேயே சொல்ல போனால் ரேண்ட்ரனால்ஸ் அந்த தெரிய தெரிவிப்பாரு ரத்தத்தையும் சரி ஹியூமரையும் சரி ஹியூமரை பயங்கரமாக விட்டுருப்பாரு ஒரு சீனில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி எல்லோரும் சாவர ஸ்டேஜில் நான் வீட்டில் கேஸ் சாப்பிட மறந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹியூமர் ப்ளே பண்ணியிருப்பாரு அப்போதான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி டெட்புல் ஒரு பயங்கரமான ஹியூமர் ப்ளே பண்ணுற ஒரு கேரக்டர் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அவ்வளோவா எனக்கு தெரியாது ஸோ முதல் தடவை டெட் பூ பார்க்குறேன் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் உண்மையிலே சோலோவா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சு நாக்டவுன் பண்ணியிருப்பாரு ஸோ அவர் ஒரு இம்மோட்டல் அவருக்கு சாவே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த படத்தில் தான் எனக்கு தெரியும் ஸோ எனக்கு எப்போவுமே இந்த ஃபைட் சீக்குவென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ கூட போட்டாலும் நான் ரிப்பீட் மோட்ர பார்த்துட்டே இருப்பேன் ரத்தத்தை தெரிக விடுவாங்க எல்லா இடத்துலையும் ஸோ ஒரு சம்மர் ஃபைட் சீக்குவென்ஸ் டெட் புல் ஒன் படத்தில் ஒரு பெஸ்ட் ஃபைட் சீக்குவென்ஸ் இதுதான் அதனால தான் டாப் ஓன் பொஷினில் வச்சிருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் சீக்குவென்ஸ் தான் வந்திருப்பாரு பட் அப்போ தெரிஞ்சிருக்காது எனக்கு இவர் தான் மெயின் வில்லன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஸோ என்னடா இது உடனே அடி வாங்கிட்டாரே இவனா மெயின் வில்லன்ற மாதிரி தான் நான் வந்து பார்த்துருப்போம் பட் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபைட் ஸ்வீவன்ஸை க்ளைமேக்ஸில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஃபைட்டை அப்படியே கட் பண்ணியிருப்பாங்க அது அது போது நல்லாவே தெரியும் இந்த படத்துலேயே ஃபைனல் ஃபைட் சீக்வன்ஸ் ஏன்டா சேர்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு டீம் அப்பா பார்த்திங்கன்னா நம்ம டெட் போய் சண்டை போடுவார் ஸோ அதை மட்டும் தவிர்த்துட்டேன் ஏன்னா டீம் அப்பா போடுற சண்டை சேர்க்க வேணாம் இந்த லிஸ்ட்டில் ஸோ நம்ம டெட் சோலோவா யார் எதிர்த்து சண்டை போட்டார் ஸோ அப்படி தான் இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டாப் ஒன் பொசிஷனில் எனக்கு இந்த பிரெட் ஃபைட் சீக்வன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுதான் என்னோட லிஸ்ட்டு டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் எனக்கு பிடிச்ச டெட் பூலோட ஃபைட் சீக்வன்ஸாக சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்குன்னு தனி ஃபேவரட்ஸ் இருக்கும் அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏற்கனவே பண்ணியிருந்தாலும் ஓகே ஸோ ட்ரெயிலர் பிரேக் டவுன் பண்ண என்னால் முடியல பிகாஸ் எனக்கு நிறைய விஷயம் புரியவே இல்லை ஸோ அதனால் அப்படியே விட்டுவிட்டேன் ஸோ டெட் பூல் பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபைட் சீக்வன்ஸை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக வந்தேன் ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ யாரால டெட் பூல் அண்ட் உள்வரின் படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி அடுத்த அவசமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்ட் வித் டெக்ஸ்ட் மூவ் சேனல் அண்ட் ஒன் செகண்ட் வெல்கம் டுவிஸ் சேனல் எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ